வெல்கம் டு நசீர் ஸ்டோரி டெல்லர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லூசிஃபர் சீரிஸ் சீசன் 1 எபிசோட் 8. ஸ்டார்டிங் சீன்ல நம்ம லூசிஃபர் லக்ஸ் பார்க்கு வராரு. அங்க ஒரு பார்ட்டி நடக்குது. அவரோட அசிஸ்டன்ட் மஸ்கின் அங்க வரா. நம்ம தல சொல்றாரு, ஏய் வடுகிரசி, எனக்கு பர்த்டே விஷயம் சொல்ல மாட்டியா அப்படின்றாரு. டெவில்க்குலாம் பர்த்டே இருக்குமா என்ன அப்படின்றா. அதுக்கு நம்ம தல சொல்றாரு, என்னோட ரக்கையை நான் எரிச்சிட்டேன், சோ இப்போ நான் புதுசா பறந்துட்டேன், அதனால தான் இந்த பார்ட்டி கொடுத்துருக்கேன். இப்போ நான் புதுசா பறந்த மாதிரி இருக்கு, என்னோட பிறந்தநாள் தான் நான் பார்த்தோம். கொஞ்சம் அடுத்து கோல் அங்க வந்துடுறா. வடுகிரசி சொல்றா, அவ தனியா வரல, கூட அவ ஆளையும் கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. நம்ம தல பொறாமையா பாக்குறாரு, என்ன லூசிபர் கொஞ்சம் ஃப்ரெண்டோட கொண்டாடுன்னு பார்த்தா இவ்வளவு வந்திருக்காங்க. அது லூசிபர் சொல்றாரு, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட்டு வந்திருக்கேன், அதனால இந்த பாட்டி இந்த லூசிபர் நம்ம கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்ட் கொடுக்குறா. ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பெக் அடிக்கிறாங்க. கோல் சொல்றா, லூசிபர் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்றா. அதுக்கு இவர் சொல்றாரு, இப்ப தானே வந்தீங்க, அதுக்குள்ள ஏன் கிளம்புறீங்க அப்படின்றாரு. இல்ல இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன், ஹாப்பி பர்த்டே லூசிபர் சொல்லிட்டு அவ கிளம்புறா. டிடிடி கோலும் டேனும் மால்கம் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கான், அந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. ஆமா, போன எபிசோட்ல நம்ம பார்த்தோம்ல மால்கம் செத்து போனான்னு, அவன் உயிர் பழச்சிடறான். அவன் ஒரு பார்ட்டி கண்டக்ட் பண்றான், அதுக்கு டேனும் டிடிடி கோலும் வந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் மால்கம் அங்க வரா. டிடிடி கோல், உங்ககிட்ட நான் தனியா பேசணும், கூட யார் காமெடி பீஸ் டேன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். டேன் பதட்டத்தில் வளர்றான், இல்ல இல்ல ரிலாக்ஸ் பண்ணு, நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு மால்கம் சொல்றான். மால்கம் ஃப்ரெண்டு சொல்றான், இப்போ மால்கம்க்கு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்கு, அவனால இப்போ கொஞ்சம் கால் நடக்க முடியுது. மால்கம் கோல் கிட்ட கேட்கறான், என்ன பலூசி கேஸ் பல வருஷமா எழுத்துட்டு இருப்ப போல இருக்கு, எப்போ முடிக்க போறீங்க அப்படின்றான். அந்த கேஸ்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு மாதிரி முறைச்சு சொல்றான். டிடிடி கோல் அவனை பாக்குறான். சோ இந்த எபிசோட்ல நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்க போகுது, அதாவது மால்கம் யார் சுட்டாதுன்னு இந்த எபிசோட்ல தெரியும். கட் பண்ணா லூசிபர் டாக்டர் கிளவியை பார்க்க வர்றாரு. என்ன மன்னிச்சிருங்க, போன எபிசோட்ல ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிட்டேன், நான் பூல அமைச்சேன் வந்துச்சா அப்படின்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சாதாரண விஷயம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா. லூசிபர், நீ எங்கிட்ட நீ தெரப்பி செஷன் நடத்திருக்கல்ல? ஆமா, போன வாட்டி தான் ஒரு சூப்பரான விஷயம் நடந்தது. அப்படியா, அப்படி என்ன நடந்தது? நீ ஃபைனலாக உன்னோட எமோஷனை நீ காட்ட ஆரம்பிச்சிட்ட, நீ கோவப்பட்டு உடச்ச தெரியுமா, அதுவும் ஒரு எமோஷன் தான், அதே ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றா. அதுக்கு லூசிபர் சொல்றாரு, அதுதான் என்னோட பெரிய பிரச்சனை, இந்த எமோஷனல்னால என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு பெரிய பிரச்சனை வருது. சரி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறா. யாரோ ஒரு குண்டை என் நெஞ்சு மேலே உட்காந்துருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றாரு. எப்போதுலேருந்து இந்த மாதிரி இருக்கு? டிடிடி கோல் கூட இருக்கிற டைம்ல அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு கேட்குறா. ஆமான் சொல்றாரு, இப்பெல்லாம் அவன் என் கூட இருக்கிறதே இல்லை, பொழுது அன்னைக்கு டான் கூட சுத்துறா. லூசிபர், நீ ரொம்ப பொறாமப்படுற, அதான் உன்னோட பிரச்சனை. பதிலுக்கு இவர் சொல்றாரு, டெவில் எப்பவுமே ஜெல்லஸ் எல்லாம் படாது. கொஞ்சமா யோசிச்ச லூசிபர், ஆ இப்ப எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன், பிரச்சனை எனக்கு இல்ல, டிடிடி கோலுக்கு தான், அவளை நீ சரி பண்றேன் எல்லாமே சரியாயிரும் அப்படின்றாரு. நீ என்ன பண்ணணும்னா, மொத அவரோட எக்ஸுக்கு அவ பழகூடாம பண்ணிடு, அவகிட்ட பேசி அவ மனசு மாத்திரு, மறுபடியும் அவ என் கூட பழகுவா, சோ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாரு. தெரப்பியில இந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுப்பா அப்படின்றா. கட் பண்ணா லூசிபரும் டிடிடி கோலும் ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காண்டி ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த வீட்டுல ஒரு டாக்டர் செத்து கிடக்குறாரு, அவர் ஒரு தெரபிஸ்ட், இந்த டாக்டர் கிளவி மாதிரி அவரும் ஒரு தெரபிஸ்ட் தான். கோல் சொல்றா, டாக்டர் பெனிஷாவை யாரோ கொண்டுட்டாங்க நேத்து, இவரை கொண்டவங்க ஒரு வெறி பிடிச்சவன் அப்படின்றா. இப்போ லூசிபர் சொல்றாரு, நீ யாரோ தெரபிஸ்ட பாத்திருக்கியா அப்படின்னு அந்த டாக்டர் கிளவி கிட்ட கூட்டிட்டு போக ட்ரை பண்றாரு. ஆனா அவ தயவு செய்து கேச பாக்கலாமா, தயவு செஞ்சு சும்மா இரு லூசிபர் அப்படின்றா. நம்ம வந்த வேலையை பாக்கலாமா அப்படின்றா. அவர் கையில இந்த தெரபிஸ்ட் ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணிருக்கான், அந்த வெப்சைட்ல உள்ள டீடைல்ஸை லூசிபர்கிட்ட கொடுக்குறான். அதை பார்த்த லூசிபர், இவன் ஒரு சீட்டர் தெரபிஸ்டா, கள்ள தொடர்பு சம்மந்தமான விஷயம் இவன் ஹேண்டில் பண்றாளா அப்படின்றாரு. ஸோ கண்டிப்பா இவரை கொலை பண்றதுக்கு பல பேர் விருத்தனமா சுத்திட்டு இருப்பாங்க அப்படின்றாரு. செத்து போன தெரபிஸ்ட் டாக்டரோட ஒய்ஃப் கிட்ட பேசுறாங்க, அவள் அழுதுட்டே இருக்கா, நேற்று நான் ஊருக்கு போயிருந்தேன், இப்போதான் வந்தேன், டாக்டர் மெதினான்னு சொல்லி ஒருத்தன் இன்ட்ரடியூஸ் பண்றான், நான் செத்து போன டாக்டர் ஷா இருக்கார்ல அவரோட ஃப்ரெண்டு அப்படின்றான். லூசிபர் இவர்கிட்ட விசாரிக்கிறாரு, உன்னோட ஹஸ்பண்டை பத்தி சொல்லு, அவர் எந்த மாதிரி ஆளு, எந்த மாதிரி கேரக்டர் அப்படி சொல்லு அப்படின்றாரு. அவர் ரொம்ப நல்லவர், வல்லவர் அப்படி இப்படின்னு இவர் சொல்லிடுறான். சரி சரி கவலைப்படாதீங்க, நான் கரெக்டா கண்டுபிடிச்சிரும், இந்த கேஸ முடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறாரு. லூசிபரை தனியா கூட்டி பேசுற டிடிடி கோல், இந்த கேஸ்ல அவரோட எல்லா பேஷண்டும் நம்மளுக்கு சஸ்பெக்ட் தான், ஸோ நம்ம எல்லாத்தையும் விசாரிக்கணும். லூசிபர் சொல்றாரு, செத்து போனவர் ஒரு தெரபிஸ்ட் டாக்டர், ஸோ அவரை மாதிரி இன்னொரு தெரபிஸ்ட் டாக்டர் கிட்ட நம்ம விசாரிச்சோன்னா அவரோட மனநிலை, அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். நீ சொல்றது கரெக்ட் தான், நம்ம அந்த மாதிரி ஒரு ஆள் விசாரிக்கலாம் அப்படின்றாரு. அதுக்கு லூசிபர் சொல்றாரு, எனக்கு ஏற்கனவே ஒரு ஆள் தெரியும், அதான் அந்த கிளவி டாக்டர் சொல்றாரு. இவ வந்து வேணே வேணாம், அவளா வேணாம் அப்படின்னு சொல்லி இவ மறுத்துறா. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் சொல்றா, நம்மளா சைக்காலஜிஸ்ட நம்ம முடிவு பண்ண முடியாது, கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. நம்ம லூசிபர் டைரக்டா ஹைகோர்ட் ஜட்ஜே உஷார் பண்ணிடுறாரு, அவங்க மூலமா டாக்டர் லிண்டாவை செலக்ட் பண்ணிடுறாரு. மறுநாள் இந்த கேஸுக்கு ஹெல்ப் பண்ண டாக்டர் லிண்டா வந்துடுறா, அதான் அந்த கிளவி. லூசிபர் இவர்கிட்ட சொல்றாரு, ஒழுங்கா அந்த டேன் இருக்கான்ல கிறுக்கு பைய, அவனை விட்டுட்டு கோல் கிட்ட ஒன்னார் சேராம கழட்டி விட்டுறேன், அதான் உன் வேலை அப்படின்றாரு. லூசிபர் டாக்டர் லிண்டாவையே இந்த கேஸ்ல ஹேண்டில் பண்ண ஹெல்ப் பண்ற. லூசிபர் டாக்டர் கெனான்னு ஒரு போர்டு பாக்குறாரு, இந்த நேம் ஒரு விசித்திரமான நேமா இருக்க அப்படின்றாரு. இந்த டாக்டர் கெனான் யாருன்றது கொஞ்ச நேரத்தை நம்ம பாத்திரலாம். லூசிபர் சொல்றாரு, டிடிடி கோல், நீ டாக்டர் லிண்டாவை தப்பா புரிஞ்சிருக்க, அவர் செம்ம டேலண்டான ஆளு,
இவங்க ரெண்டு பேர் பேசிட்டே இருக்கும்போது டாக்டர் லிண்டா வந்துறாங்க. டாக்டர் லிண்டா டாக்டர் ஷாக் கேஸ்ல செக் பண்ணதுல அவளுக்கு ஒரு பேஷண்ட் மேல டவுட் வருது. இந்த பேஷண்ட் தான் ரிச்சர்ட். ரிச்சர்ட் ரொம்ப கோவக்காரன், ரொம்ப மோசமானவன். அவனை நீங்க ரெண்டு பேர் விசாரிங்க, கண்டிப்பா உண்மை வரும். அவன் இந்த கொலை பண்ணிருக்க சான்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்றா. லூசிபர் கேக்குறாரு, நீனும் டேனும் ஏன் பிரிஞ்சுங்க, என்ன காரணம், அதை செய்ய சொல்றியா அப்படின்னு கேக்குறாரு. அவருக்கு எப்ப பார்த்தாலும் வேலை 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 வேலைன்னு இருந்துட்டாரு. என்னையும் என் பொண்ணையும் அவர் கண்டுக்கவே இல்லை. ஸோ இதான் காரணம். இதனால்தான் நாங்கள் டைவர்ஸ் வாங்கிட்டோம். ஆனால் இப்போ கொஞ்ச நாள் எங்கள் மேலே அவருக்கு ரொம்ப பாசமாக இருக்குது. கொஞ்ச நாள் அவர் சேஞ்ச் ஆகிட்டாரு, எங்கள் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, இதெல்லாம் ஒரு மாற்றமாக இருக்குது அப்படின்றா. இதை கேட்ட நம்ம லூசிபருக்கு மூஞ்சி வாடி போயிருது. டாக்டர் லிண்டா கிளவி கோலுக்கு கால் பண்ணுறா, நீங்கள் ரொம்ப 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 உஷாராக இருக்கணும், ரிச்சர்ட் ரொம்ப மோசமானவன், இல்லை இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற சொல்லிடுறா. அவன் கோவனால அவனுக்கே பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. பேசிட்டே இருக்கும்போது ரிச்சர்ட் ஒரு பெரிய பில்டிங்ல மேல இருந்து குதிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, சூசைட் அட்டம் பண்றாரு. லூசிபர் அங்க போயிட்டு ஓடி பாபா மந்திரம் போட்டு அவர் மனசை மாத்திட்டாரு, அவரை காப்பாத்திட்டாரு. ரிச்சர்ட் விசாரிக்கும் போதுதான் தெரியுது டாக்டர் ஷா செத்து போனதுனால ரிச்சர்ட் ரொம்ப சோகமா இருந்தான். ஸோ அதனாலதான் சூசைட் அட்டம் பண்ணான். ஸோ இங்க நம்மளுக்கு தெரிய வருது ரிச்சர்ட் இந்த கொலையை பண்ணல. டிடெக்டிவ் கோல் ரிச்சர்ட் கிட்ட பேசுறான். ரிச்சர்ட் சொல்றான், எல்லாமே சாண்டினாலதான், சாண்டினாலதான் எல்லாமே இது நடந்துச்சு அப்படின்றான். யாரு சாண்டின்னு கேக்குறாங்க. இந்த தெரபிஸ்ட் இருக்காருல்ல அவரோட ஒய்ஃப். ஓ, அவங்களை நீங்க சாண்டி தான் கூப்பிடுவீங்களோ அப்படின்றாங்க. லூசிபர் கேக்குறாரு, உங்க ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரியா அப்படின்னு கேக்குறாரு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல அப்படின்றான். டாக்டர் ஷாவை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவர் எந்த கேஸ்னாலும் ஒரு எல்லை மீறி போயிருவாரு அப்படின்றான். சாண்டி எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருந்தா அப்படின்றான். சாண்டி ரொம்ப நல்லவ, அவன் இந்த கொலையை கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டா அப்படின்றான். அவன் கட் பண்ணா லக்ஸ் பார்ல வடிவு கர்சி தாய் கிழவி பார்க்க வரா, டாக்டர் கிழவி பார்க்க வரா. டாக்டர் கிழவி சொல்றா, நீ தான் மேசா, உன்னை பத்தி லூசிபர் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. மேஸ் சொல்றா, நீ தான் அந்த கிழவியா, நீ தான் அந்த டாக்டர் கிழவியா. கிழவிலாம் சொல்லாதமா, என் பேர் லிண்டா, உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் கை கொடுக்குறா, ஆனா இப்ப அவளை மதிக்கவே இல்லை. சாதாரண வடிவுக்கரசியான வடிவுக்கரசி சொல்றா, எங்க தலை லூசிபர் கூட ஒன்னா இருந்தவங்க யாருமே நல்லா இருந்தா சரித்திரமே இல்ல, அவர் கூட பார்த்து பழைக்கோ அப்படின்னு சொல்லி இவளை வார்ன் பண்றா. டாக்டர் கிழவியை பார்க்க லூசிபரும் கோலும் அங்க வந்துறாங்க. இந்த டாக்டர் கிழவி சொல்றா, செத்து போன ஒரு டாக்டர் ஷாக்கு ஒரு பேஷண்ட் இருந்திருக்காங்க, அவங்க இனிஷியல் வந்து SS. இந்த இன்ஃபர்மேஷன் எங்கிருந்து எடுத்தீங்க அப்படின்னு டாக்டர் கிட்ட லூசிபர் கேக்குறாரு. அவரு வச்சிருந்த டைரில இருந்து நான் இதை பார்த்தேன் அப்படின்றா. டாக்டர் கிழவி சொல்றா, செத்து போன டாக்டர் ஷாக்கு வேற ஒருத்தி கூட தொடர்பு இருந்திருக்கலாம், அவ பேர் SS-ஆ இருந்திருக்கலாம். டிடி கோலுக்கு ஒரு கால் வருது, டேன் அண்ட் போன் சார்ஜ் இல்லாம இருக்கு, அவன் டக்குன்னு மீட் பண்ணு சொல்றான், வா போலாம் சொல்லி சொல்றா. லூசிபர் கடுப்பாய், டேன் கூப்பிட்டா நம்ம போகணுமா, இப்ப நம்ம அந்த கேஸ பத்தி விசாரிச்சுட்டு இருக்கோம், நீ பாட்டு சடனா போற அப்படின்றாரு. லூசிபர், நம்ம சாண்டி எங்க இருக்கான்னு நம்ம விசாரிச்சுட்டு இருக்கோம், போலீஸ் எப்ப கண்டுபிடிக்கிறாங்களோ நம்ம அதுக்கப்புறம் விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றா. சரி, நான் இப்ப கிளம்புற சொல்லிட்டு அவ கிளம்புறா. இதோ பா டாக்டர் கிழவி, இதே மாதிரிதான் அவ பண்றாப்பா, இவளோட ஒரு பெரிய ரோதனையா இருக்கு அப்படின்றாரு. கோல் அவ வீட்டுக்கு வரா, அவ வீட்டுல ஒளிஞ்சிருக்கான் மால்கம். மால்கம் இவளை கொலை பண்றதுக்கு வந்திருக்கான்னு நினைச்சு கையில கண் எடுக்கிறா. மால்கம் சொல்றாரு, என்கிட்ட கன் எல்லாம் இல்ல, பயிடாத, நான் உன ஷூட் எல்லாம் பண்ணல, நான் உங்ககிட்ட பேசதான் வந்திருக்கேன் அப்படின்றா. உன்னை எப்படி நம்ப சொல்ற, என் வீட்டு பூட்டை உடச்சு நீ உள்ள வந்திருக்க, உன்னை எப்படி நான் நம்புவேன் அப்படின்றா. ரெடி கோல், அவசரப்படாதீங்க, என்ன ஃபுல்லா செக் பண்ணுங்க, என்கிட்ட எந்த கண்ணுமே இல்ல. ஓகேவா, அதுக்கு இவ சொல்றா, நீ பேசணும் சொன்னல, சொல்லு நீ என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லு. நீ ஒன்னும் பல்மடா கேஸ் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு இவ சொல்றா, அந்த கேஸை விட்டு நான் ரொம்ப நாள் ஆச்சு, உனக்கு போய் சொல்லவே தெரியல, நீ அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். மால்கம் சொல்றான், பல்மட்டோ கேஸ் ரொம்ப ரொம்ப மோசமான கேஸ், அந்த கேஸுக்குள்ள ஒரு குற்றவாளி இருக்கான்ல, அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன். அதுக்கு இவ சொல்றா, நீ நிக்கோலஸ் கிட்ட பேசுனதை நான் பார்த்தேன், அவன் உன்கிட்ட காசு கொடுத்தான். அதுக்கு மால்கம் சொல்றான், உண்மைதான், நான் அவன்கிட்ட காசு கொடுத்து இன்ஃபர்மேஷன் வாங்கியிருந்தேன், கொஞ்ச நேரத்துல உனக்கு தெரிஞ்ச மாதிரி எங்களை யாரோ சுட்டுட்டாங்க. எங்களை சுட்டது ஒரு போலீஸ்காரன். ஆமா, எங்களை சுட்டது ஒரு போலீஸ்காரன். இவ ஷாக் ஆகி பாக்குறா. மல்கம், நீ சூப்பரா கதை சொல்ற, நல்லா நம்புற மாதிரி சொல்ற நம்ம மல்கம், அதுவும் கடைசியா இந்த எண்டிங் பார்ட் சொன்னல வேற லெவல் அப்படி சொல்லி இவ கலக்கிறா. இங்க பாரு, இந்த கேஸ் வந்து ரொம்ப மோசமான கேஸ், நான் இந்த கேஸ்னால எவ்வளவு பாதிக்கப்பட்டேன்னு உனக்கு தெரியாது. சரி, என்ன எப்படி நீ ஃபாலோ பண்ண அப்படின்னு இவ கேக்குறான். உன்னோட ஸ்மெல்ல வச்சு நான் ஃபாலோ பண்ணி வந்தேன் அப்படின்னு இவ சொல்றா. அதாவது இவன் கேட்டதுக்கு அவ எதுவுமே சரியான பதில் சொல்ல மாட்டான். அதோட மல்கம் முடிவு பண்றான், இவ கிட்ட பேசுறது வேஸ்ட்னு சொல்லி போகும்போது மல்கம் சொல்றான், ரெடி கோல், நான் இந்த கேஸ் நான் இந்த கேஸ்னால என் உயிரை கூட விட்டுருப்பேன். இப்ப நான் உயிர் பழைச்சது ஒரு பெரிய விஷயம், நான் திருப்பியும் இந்த கேஸ் சம்பந்தமா எதுவுமே பேசவும் விரும்பல, இந்த கேஸ் சம்பந்தமா இன்வால்வ் ஆக விரும்பல, எனக்கு என்ன பயமா இருக்கு. சோ நீங்களும் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகாதீங்க, இதை நீங்க த்ரெட்டா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வான் பண்றதா எடுத்துக்கலாம், நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க, ஆனா இந்த கேஸ்ல நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க, இந்த கேஸ்ல நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க நான் சொல்றேன், ஒரு அக்கறையில சொல்றேன் அப்படின்றா. நீங்க இந்த கொலகாரனை தேடி, நீங்க இந்த பல்மண்டோ கேஸ் கொலகாரனை தேடுறீங்கல்ல, அவனுக்கு போலீஸ சுடுறதுல ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, அதனாலதான் என்ன சுட்டான், பார்த்து நடந்துக்கோங்க சொல்லி வான் பண்ணிட்டு கிளம்புறான். இவங்க வண்டியில போயிட்டு இருக்காங்க.
கேட்டுட்டு கோல் கேக்குறா. லூசிபர், என்னோட லைஃப்ல நீ ஏன் நுழையிற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறா. காருக்கு பின்னாடி உட்கார்ந்து இந்த கிளவி சொல்றா, அவ கேக்குறதுல நியாயம் இருக்கு, நீ அவ வாழ்க்கையில மூக்க நுழைக்கிற லூசிபர் அப்படின்றான். லூசிபர் கடுப்பாயி, நான் உன்னை கூட்டிட்டு வந்தது நீ அவ மனசை மாத்துவனுதான், நீ என்னைய கேள்வி கேக்குற அப்படின்றாரு. டாக்டர் கிளவி டிடிடி கோல பாராட்டுறா, பாரு அவ தனி பொம்பளையா இருந்து எவ்வளவு பெரிய கேஸ் எல்லாம் சால்வ் பண்றா அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்றா. கோல் சொல்றா, டாக்டர் லெண்டா அடிக்கடி எங்க கூட வந்து ஜாயின் பண்ணுங்க, நீங்க நல்லா கரெக்டா சொல்றீங்க எல்லா விஷயத்தையும் அப்படின்றா. டாக்டர் ஷா ஒய்ஃப் சாண்டி கிட்ட விசாரிக்கிறாங்க. கோல் சொல்றா, நீங்க என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க உங்க ஹஸ்பண்ட் செத்த அன்னைக்கு நீங்க ஊர்ல இல்லன்னு நீங்கல்ல, ஆனா அது ஒரு பொய், நீங்க ஊர்ல தான் இருந்தீங்க, ஏன் போய் சொன்னீங்க? இந்த பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் ஊருக்கு போகாததுக்கு வேற ஒரு ரீசன் இருக்கு. டிடிடி கோல் கொஞ்சம் நவுளுங்க, நான் இவகிட்ட பேசி உண்மையை வர வைக்கலாம் சொல்லி லூசிபர் பேசுறாரு. லூசிபர் அவரோட வழக்கமான ஹூடி பாபா மந்திரத்தை யூஸ் பண்ணி அவ மனசுல இருக்க உண்மையை பேச வைக்கிறாரு. சரி கார்ல என்ன இருக்கு சொல்லு அப்படின்றாரு. காருக்குள்ள சாணம் இருக்கு. என்னது சாணமா அப்படின்னு லூசிபர் கேக்குறாரு. ஆமா குதிர சாணம், என் ஃப்ரெண்டு ஒருத்தி குதிர வச்சிருக்கா, அவகிட்ட இருந்து வாங்கினது தான் இந்த குதிர சாணம். இந்த குதிர சாணத்தை நான் டிஃபானி மேல போட போறேன். டிஃபானி தானே? ஓ, கோல் சொல்றா டிஃபானி தான். யார் அந்த டிஃபானின்னு இவங்க கேக்குறாங்க. அதுக்கு இவ சொல்றா, டிஃபானிக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. லிங்க் இருக்க இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட யார் சொன்னான்னு கோல் கேக்குறா. எனக்கு மெதினா தான் சொன்னாரு, டாக்டர் ஷாவோட ஃப்ரெண்ட் மெதினா தான் சொன்னாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு லிங்க் இருக்கு. நான் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொன்னேன், நான் ஊருக்கு போறேன்னு சொல்லி போய் சொன்னேன். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்றத பார்க்க தான் நான் போய் சொன்னேன். அவர் மேல ஏன் இவ்வளவு போறாமையா இருக்கேன்னு சொல்லி லூசிபர் கேக்குறாரு. ஏன்னா அவரை நான் ரொம்ப லவ் பண்ணேன், என் ஹஸ்பண்ட நான் ரொம்ப லவ் பண்ணேன் அப்படின்றா. எனக்கு அவர் வேணும், நான் அவரை கொலை பண்ணவே இல்லைன்னு சொல்லிடுறான். கொஞ்ச நேரத்துல டேன் அங்க வந்துடுறான். டிடி கோல் உனக்கு எதுவும் அவ்வளவு இல்ல, மேல்க்கு அவன் வீட்டுக்கு வந்தான் கேள்விப்பட்டேன், அவன் ஏதாச்சும் ஒண்ணு மிரட்டினானா, ஏதாச்சும் பண்ணானா சொல்லு. இல்ல இல்ல அவன் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறாவ. சரி நம்ம மால்கம் ஷூட் பண்ண இடத்துல ஒரு 999 கீ கிடைச்சது இல்ல, அந்த கீயை பத்தி விசாரிச்சியான்னு கேக்குறா. இல்ல இல்ல அதை பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னு டான் சொல்லிடுறான். லூசிபர் டாக்டர் கிளவிட்ட பேசுறாரு. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தேன், ஆனா நீ எனக்கு நல்லா ஆப்போக்கிற அப்படின்னு சொல்றான். பேசிட்டே இருக்கும்போது ஒரு அந்த பேப்பர்ல குரூப் தெரப்பி கண்டக்டட் பை மெதினான்னு போட்டிருக்கு. இப்ப குரூப் தெரப்பி நடக்கிற இடத்துக்கு லூசிபர் போறாரு. டாக்டர் மெதினா பேசிட்டு இருக்காரு, சடனா அங்க லூசிபர் வந்துடுறாரு. கட் பண்ணா டிடி கோலும் டாக்டர் கிளவியும் பேசுறாங்க. டாக்டர் கிளவி சொல்றா, லூசிபர் ஒன்னால்தான் மெச்சூர் ஆயிட்டு இருக்காரு. அது கோல் சொல்றா, இல்ல இல்ல ஒன்னால்தான் இப்ப அவர் மாறிட்டே இருக்காரு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி புகழ்ந்துக்கிறாங்க. கோல் சொல்றா, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். டாக்டர் கிளவி சொல்றா, இது தப்புதான், இருந்தாலும் லூசிபர் கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படின்றா. அதுதான் எல்லாத்தையும் மயக்குது, நானும் அதுக்கு தான் மயங்கினேன் அப்படின்றா. பேசிட்டே இருக்கும் போது டிடிடி கோல் சொல்றா, கண்டிப்பா சாண்டி இதை கொலை பண்ணிருக்க மாட்டா. டாக்டர் கிளவி சொல்றா, செத்து போன டாக்டர் ஷா அவருக்கும் டிஃபண்டுக்கும் உள்ள லிங்க அவரோட ஃப்ரெண்ட் மெதினா கிட்ட சொல்லிருக்கலாம். டாக்டர் மெதினா ஏதோ ஒரு ரீசன்னால சாண்டி கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு, அதை நீங்க கண்டுபிடிங்க அப்படின்றா. லூசிபர் அங்க தெரப்பி நடக்கிற இடத்துல தன்னோட கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவரோட விங்ஸ் தொலைஞ்சது, அவரோட விங்ஸ் எரிஞ்சது, அவர் ஒரு டெவில்ல, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் பேசிட்டே இருக்க மேல கடுப்பான டாக்டர் மெதினா லூசிபர் கிட்ட சொல்றாரு, தேவையில்லாம இங்க வந்து குழப்பம் பண்ணாத போயிரு அப்படின்றாரு. நாங்களே டாக்டர் ஷா செத்து போனதுனால ரொம்ப கவலையில இருக்கோம், நீ தேவையில்லாம குழப்பம் பண்ற லூசிபர் அப்படின்றாரு. இங்க இருந்து தயவு செய்து போயிரு அப்படின்றாரு. இப்போ லூசிபர் அவரோட ஓடி பாபா மந்திரத்தை யூஸ் பண்ணி டாக்டர் மெதினாவோட ஆசை என்னன்றதை கண்டுபிடிக்கிறார். எனக்கு சாண்டி வேணும் அப்படின்னு சொல்லிடுறான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்ன சாண்டியை பத்தி இவர் பேசுறாருன்னு. ஆஹா உண்மை தெரிஞ்சிருச்சு, சாண்டிக்கு டாக்டர் ஷாவை ரொம்ப பிடிக்கும், அவ ஹஸ்பண்ட ரொம்ப லவ் பண்ணா, அதனால நீ டாக்டர் ஷாவை கொலை பண்ணிட்ட அப்படிதானே, வாய மூடு வாய மூடுன்னு சொல்லி கத்தி எடுத்து லூசிபர் கழுத்துல வச்சிடறான். இவன் சொல்றான் டாக்டர் மெதினாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. லூசிபர் அங்கிருந்து சொல்றாரு, அவன் தான் கொலை பண்ணா அப்படின்றாரு. லூசிபர் நான் பேசுறது கேக்குதா, நீயும் டாக்டர் மெதினா ஒரே மாதிரி கரெக்டா அப்படின்றா. நான் பேசினது ஒட்டு கேட்டுட்டியா அப்படின்றா. ஆமா கடைசியில பேசினதை ஒட்டு கேட்டுட்டேன் அப்படின்றா. ஆமா அப்படிதான் நானும் நினைக்கிறேன், நானும் அவனும் ஒரே மாதிரி தான் அப்படின்றான். இல்ல லூசிபர் நீ அப்படிலாம் இல்ல, நீ நல்லவன் அப்படின்றா. நீயும் டானும் சீக்கிரட்டா பல்மட்டோ கேஸ் ஹேண்டில் பண்றீங்களே, அது எப்படி போகுது, ரொம்ப கொடூரமா போகுது, எதுவுமே கண்டுபிடிக்க முடியலன்றா. மால்கம் இருக்கான்ல? ஆமா கோமா ஸ்டேட்ல இருக்கான். இல்ல அவன் இப்ப உயிர் பழச்சிட்டான், அவன் இன்னசென்ட் அவனே சொல்லிக்கிறான். அவன் சொன்ன விஷயம் எல்லாம் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, இந்த பல்மண்டோ கேஸ்ல இன்வால்வ் ஆனவங்க ரொம்ப மோசமானவன் அப்படி இப்படின்னு அவன் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கான். டிடிடி கோலும் லூசிபரும் ஒரு பாருக்கு வராங்க. அங்க பழுசு
இருக்காங்களான்னு செக் பண்றாங்க. மால்கமோட ஃப்ரெண்ட் அங்க செத்து கிடக்குறான். அவன் தலையில யாரோ சுட்டிருக்காங்க, கையில கண்ணு கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரத்துல போலீஸ் எல்லாரும் வந்துறாங்க. அங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அங்க டானு வந்துடுறான். கோல் சொல்றா, நான் ஒரு சூசைட் நோட்டை இங்க இருந்து எடுத்துட்டேன், அது இவரோட கையில் தான் தெரியுமான்னு கேக்குறாரு. ஆமா, அது இவனோட கையெழுத்து தான். மால்கம் உயிர் பழிச்சதுனால பழுசி இவனை சுட்டுட்டான். டேன், நீயே ஒரு மாதிரி இருக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பழுசி ஒரு நாய் அப்படின்னு திட்டுறான். அவன் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். கட் பண்ணா லூசிபர் இந்த கிளவிய பார்க்க வராரு. லூசிபர், உனக்கு எனக்கு ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் தான், நான் டாக்டர், நீ பேஷண்ட், ஓகேவா, வேற எதுவும் கூடாது அப்படின்றான். கொஞ்ச நேரத்துல லூசிபர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. போயிட்டு திருப்பி சொல்றாரு, நான் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அவன்கிட்ட கேட்கணும். டாக்டர் கெனான் எப்படி இருப்பாரு, அவரை பத்தி சொல்லு. அவர் ரொம்ப பக்திமான், அவர் ரொம்ப நல்லவர். அவர் ஆளை பாத்தீங்கன்னா ஒரு 6 அடி இருப்பாரு. அவரோட வாய்ஸ் ஏஞ்சல் மாதிரி இருக்கும், பார்க்க கருப்பா இருப்பாரு. லூசிபர் சொல்றாரு, 6 அடி, வாய்ஸ் வேற சூப்பரா இருக்கும், பார்க்க கருப்பா இருப்பாரு, கண்டுபிடிச்சிட்டேன் அது யாருன்னு. டேய், நீ தானா அப்படின்றாரு. கட் பண்ணா டேன பாக்க மால்கம் வரான். மால்கம் சொல்றான், கங்கராஜுலேஷன் டேன், ஒரு வழியா பல்மோட்டோ கேஸ முடிச்சிட்டீங்க, நீனும் பண்டாட்டியும் என்ன சுட்டது என்னோட ஃப்ரெண்டுன்னு ஒத்துக்க வச்சிட்டீங்க. அதுக்கு டேன் கேக்குறான், உன்னோட கையெழுத்து தானே அது, நீ தானே அது எழுதுன. அதுக்கு மால்கம் சிரிக்கிறான், இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது. இப்போ மால்கம் ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷனை சொல்ல போறான். போன எபிசோட்ல நம்ம தெரியாத இன்ஃபர்மேஷன், அந்த காப் யாருன்றது இப்ப ரிவீல் ஆக போகுது. டேன், நீ தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு நீ இவன் கேக்குறான். ஆமா, நான் உண்மையை மறைச்சதுனால நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்ன உண்மை நீ கேக்குறான், நீ என்ன சுட்டன்ற இன்ஃபர்மேஷனை இது வரைக்கும் நான் யார்கிட்டயுமே சொல்லல. சரி, நீ ஏன் சொல்லலன்னு டேன் கேக்குறான். ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றான். ஒருவேளை நான் இந்த உண்மையை சொன்னா உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், உன்னோட கலி, உன்னோட ஒய்ஃப் எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். டேன் கோவப்பட்டு அவன் அடிக்கிறான். டேன் சொல்றான், தயவு செய்து என்னோட குடும்பத்தை இதுல இழுக்காத. அதிகமா சொல்றான், உன்னோட ஃபேமிலினா எதுவுமே இன்வால்வ் பண்ண மாட்டேன், என்ன பத்தி என்ன நினைக்கிற, நான் உன் கூட ஃப்ரெண்டா இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்றான். மால்கம் சொல்றான், டேன், உன்னை வச்சு ஒரு பெரிய பிளான் இருக்கு. ஆமா, ரொம்ப பெரிய பிளான் இருக்கு, நம்ம ரெண்டு பேர் பண்ணலாம், நம்ம ரெண்டு பேர் பண்ணலாம் ப்ரோ, பண்ணலாம் அப்படின்றான். டேன் கடுப்பாய் கிளம்பிடுறான். கட் பண்ணா லூசிபர் லக்ஸ் பார்க்கு வர்றாரு, மஸ்கின்ட்ட பேசுறாரு. அதான் அந்த வடிவகரிசி, இப்பதான் ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சேன், டமண்டியல் இருக்கான்ல அவன் என்ன கண்ட்ரோல் பண்ணும்னு நினைக்கிறான், அவன் டாக்டர் லிண்டா மூலமா என்ன கண்ட்ரோல் பண்ணும்னு நினைக்கிறான், அதை இப்ப கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ரகுதாத்தாக்கு எப்படி டெவில் மாதிரி யோசிக்க தோணுது. அதுக்கு வடிவகரிசி சொல்றா, லூசிபர், நான் தான் அந்த ஐடியா கொடுத்தேன், உன்னை காப்பாத்திருக்கான்னு தான் நான் அந்த ஐடியா கொடுத்தேன், தப்பு பண்ணிட்டேன் மிஸ், எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன், என் மூஞ்சில முழிக்கா சொல்லி கோமா கிளம்பிடுறாரு லூசிபர். இதோட இந்த எபிசோடு முடியுது.